ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மீன் குழம்புல கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தா சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வறுபட்டுருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வறுபட்டுருச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் மசாலாவை. மசாலா நல்லா வதங்கிருச்சு. நான் வந்துட்டு 2 தக்காளியை வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லே போகட்டும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ மசாலா பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட சேர்ந்து இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, இந்த புளி தண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு தக்காளி எல்லாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்க, இவ்வளோ திக்கா நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காயும் 1 டீஸ்பூன் சோம்பும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா குழம்பு இன்னும் நல்லா திக்காக இருக்கு. இப்போ நம்ம மீன் போடக்குள்ள மீன்ல இருக்க தண்ணியே கொஞ்சம் விடும், அதனால இந்த பதத்திலயும் இருக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மீன். இல்லைனா ரொம்ப குழஞ்சிச்சுன்னா மீன் உடஞ்சிரும். பாருங்க நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மீனெல்லாம் எதுவும் உடையில. இப்போ இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு இட்லி பூரி சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.